அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தினமொரு சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பின்னல் மகத்துவத்தை பற்றி தாங்க. பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைவாரி அந்த ஜடைப்பின்னி பூ வச்சுருக்கும் போது பார்த்திங்கனாலே ரொம்ப ரொம்ப அழகாக தெரிவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையுமே காரணத்தோடு தாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம தான் எல்லாத்தையும் மூட நம்பிக்கை வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நம்மளோட சௌகரியத்துக்காக எல்லாத்தையுமே மாற்றி நம்ம கெட்டு போகிறதோட நம்ம குடும்பத்தையும் தீராத வேதனையில் தள்ளி விட்டுறோங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்க தலைமுடியை வந்து விரிச்சே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க பாட்டியெல்லாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஈவினிங் டைமில் வந்து தலைமுடி விரிச்சிருக்கக்கூடாது, பின்னி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தலைமுடி பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் நுனிமுடி அதாவது இந்த முடிச்சு போட்டிருக்கணும் சின்னதாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கங்க. இந்த பின்னல்ங்கிறது வந்து உறவு குறிக்கக்கூடியது, முடியை விரித்து போகிறது இந்த ஃப்ரீ ஹேருங்கிறது வந்து அமங்கலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அதாவது எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது தான் இந்த ஃப்ரீ ஹேர் விடுறது, முடியை விரித்து போட்டிருக்கிறதுங்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இறந்தவங்க வீட்டிலலாம் இந்த தலைவிரி கோலமாக உட்காந்துருப்பாங்க பெண்கள்லாம். அதாவது இது இனிமேலுக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத குறிக்கக்கூடியதான் அது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த தலைமுடியில் அந்த நுனி வழியாக தான் இந்த ஆத்மசக்தி வெளியேறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல தீய உணர்வுகள்லாம் அந்த அதிர்வுகள்லாம் வந்து செல்வதற்கான அது ஒரு மீடியமாக இருக்குது அப்படி அந்த முடியோட நுனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அதனால தான் இந்த சன்னியாசிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பெறுவதற்கு ஒன்றும் இல்லை, நம்மிடமிருந்து போவதற்கு ஒன்றும் இல்லை என்று உணர்த்துவதற்காக தான் அவங்க சன்னியாசிகள்லாம் மொட்டை அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பாட்டி என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நுனிமுடி வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த குஞ்சலும் வச்சு பின்னிருப்பாங்க. அதனால் தலைவிரி கோலத்தை வந்து நம்ம தவிர்க்கணுங்க. இது உறவோட மீதான பிடிப்பு வந்து அறுக்கக்கூடியது. இந்த பின்னல் அப்படின்னு சொல்லி சொன்னானாலே அது இதோட அமைப்பை பார்த்திங்கனாலே அது திரிவேணி சங்கமத்தை ஒத்தது மாதிரி இருக்கும். அதாவது மூன்று நதிகள் சேரும்போது ரெண்டு நதிகள் கங்கை யமுனை வந்து கண்களுக்கு தெரியுது, ஒரு நதி வந்து சரஸ்வதி நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லைங்க. அதே மாதிரி தான் இந்த பின்னலோட மூன்று பகுதிகளில் ரெண்டு பகுதிகள் வந்து கண்ணுக்கு தெரியுது. பின்னலோட வலது சைடு பார்த்திங்கன்னா பிறந்த வீடாகவும் இடது சைடு பார்த்திங்கன்னா புகுந்த வீடாகவும் நடுப்பகுதி வந்து பெண்ணாகவும் சொல்கிறாங்க. அதாவது தன்னை மறைச்சி ரெண்டு வீட்டாரையுமே இணைத்து அழகுரை தோற்றமளிக்க செய்கிறதான் இதோட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. தன்னை முன்னிறுத்தும் பெண்ணை காட்டிலும் தன் குலத்தை முன்னிறுத்துபவளே உயர்ந்தவளாகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அதனால தான் பின்னல் வந்து வெறும் அலங்காரம் அல்ல, வாழ்க்கையோட தத்துவம். இதுக்காக தான் அந்த காலத்தில் தலைமுடியை விரித்து விடக்கூடாது. அதிலும் பார்த்திங்கன்னா அதனால் என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்து சரி செய்ய முடியாமல் போகுது. சில விஷயங்களை சரியாக செஞ்சாலே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து சரி செஞ்சிடலாங்க. அதனால தான் இந்த விஷயத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் அறிவும் தெளிவும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.